வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கருங்காலி மரத்தின் அற்புத மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். கருங்காலி கட்டை அதிகப்படியான மருந்து தன்மை கொண்டது. இதன் வேர் பட்டை மலர் கோந்து அல்லது பிசின் மருந்து பொருள்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கருங்காலி மரத்தின் பிசினை எடுத்து காய வைத்து பொடி செய்து அதை பாலுடன் கலந்து அருந்தி வந்தால் உடல் பலமடையும். கரப்பான் நோயினையும் போக்க வல்லது. பால்வினை நோய்களை குணப்படுத்தும் தன்மையும் கொண்டது. நீர்த்து போன விந்து கெட்டிப்படும் அதிக இரத்த போக்குள்ள பெண்களுக்கு சிறந்த மருந்தாக நரம்பு தளர்ச்சியை போக்கி புத்துணர்வும் கொடுக்கும். பெண்களுக்கு கருப்பையை வலுப்படுத்தும் மலட்டுத்தன்மையையும் போக்கும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலையும் சரி செய்யும். கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தால் அந்நீரின் நிறம் மாறும். அந்த நீரை கொண்டு குளித்து வந்தால் உண்டாகும் அனைத்து வலிகளும் நீங்கும். கருங்காலி வேரை எடுத்து சுத்தப்படுத்தி நீரில் ஊற வைக்க வேண்டும். பின்பு அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் வயிற்றுப்புண் ஆறும். வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்கும். வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் வெளியேற்றும். கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. இரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கும். பித்தத்தையும் குறைக்கும். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் ஒருவேளை இதை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். கருங்காலி மரப்பட்டை அல்லது மரக்கட்டை ஒரு பங்கு எடுத்து 8 பங்கு நீர் சேர்த்து நன்றாக காய்ச்சி அதனுடன் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்து மீண்டும் காய்ச்சி வடிகட்டி குடிநீராக அருந்தி வந்தால் ஈலை இருமல் நீங்கும். சுவாச காச நோய்கள் அகலும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். உடலில் உள்ள தேவையற்ற விஷ நீரையும் வெளியேற்றும். மேலும் இவை வாய்ப்புண்ணை அகற்றி வாய் நாட்டத்தையும் போக்கும். நீரிழிவு, இரத்த அழுத்தம், இதய நோயாளிகள் இதை அருந்துவது நல்லது. இதுபோல் கருங்காலிப்பட்டை, வேப்பம்பட்டை, நாவல் பட்டை இவ்மூன்றையும் ஓர் எடை எடுத்து இடித்து நாள்பட்ட புண்களின் மீது தடவி வந்தால் புண்கள் ஆறும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.